ராமன் ஜூன் இருபத்தி மூணு நடந்த பொதுக்குழுவுக்கு கடைசி கட்டத்தில் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு கூட்டத்தை நிறுத்தணும் நீதிமன்றம் அதை கவனத்தில் எடுத்துக்கல ஆனால் ஜூலை பதினொன்றுக்கு தடை விதிக்க வாய்ப்பு பாக்கி சார் இருக்கு காரணம் என்னைக்கு இந்த நம்முடைய அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மூத்த பத்திரிகை சேம் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இதை விட நிச்சயமாக இவ்வளோ இதனுடைய சட்டத்திட்டங்களை எம்ஜிஆர் சொன்ன அந்த உயில்களும் வந்து இதை அவங்களுக்கே தெரியுமா என்பது தெரில காரணம் இவ்வளோ அக்கப்போர் போட்டு சண்டை போட்டு மாறி மாறி நீ பெருசாக நாம் பெருசாக சண்டை போடுறாங்களே அவங்களுக்கே இந்த சட்டத்தினுடைய கட்சியினுடைய பயலாகவே தெரியுமோ என்பது ஆச்சரியமாக இருக்குது காரணம் அந்தளவுக்கு மூன்று மிகப்பெரிய அறிஞர்களை வந்து இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து காரணம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறிஞர்களை மதிப்பது கிடையாது கடந்த நாலரை ஆண்டு காலமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இவர்களை போன்ற அறிஞர்களை மதித்தாலேயானால் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது இன்றைக்கி காலைல ஜெயக்குமார் சொல்கிறாரு ஓபிஎஸை பார்த்து ஓபிஎஸ் மேலே பெட்டி கொடுக்குறாரு துரோகத்தின் அடையாளம் ஓபிஎஸ்ன்னு அப்போ பச்சை துரோகத்தின் அடையாளம் ஈபிஎஸா அதாவது துரோகம் மாறி மாறி இவங்களுக்குள்ளே எதுக்கு சண்டை போடுறாங்க வந்து சண்டப்படி இவங்களுக்குள்ள காரணம் எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பெரிய மாசை கிரியேட் பண்ணி பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஏற்கனவே கொங்கு லாபின்னு ஒரு லாபி அவங்க கையில் வச்சுருக்காங்க அந்த கொங்கு லாபிக்கு மெயின் காரணமே ஈபிஎஸ் கூட இருக்கிற சில மிகப்பெரிய அமைச்சர்கள் என்ற இருக்க மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் எப்படியாவது இந்த தேர்தலில் வந்து வரக்கூடிய இதில் வந்து ஒரு உள்கட்டமைப்பு உருவாக்கி சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாதிரி மாவட்டங்களும் மாதிரி ஒரு இதாக அந்த இடத்துல வந்து ஒரு ஆரியாளு மாவட்டத்தை வந்து கணிசமாக ஒரு ஓட்டு வங்கிகளை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு ஆரியாள் எம்பி கிடைச்சாங்கன்னா அதில் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து அவங்க தன்னுடைய வர்த்தகத்தையும் தொழிலையும் பெருக்கிக் கொள்வதற்காக தவிர்த்து கட்சி எப்படி போனால் அவங்களுக்கு அதுபடி கவலையே கிடையாது காரணம் நீ அவ்வளவு இதெல்லாம் எண்பது பர்சன்ட் தொண்டர்கள் தேவைன்னு எலெக்ஷன் தொண்டரில் வந்து நீங்கள் ஓட்டெடுப்பிடுங்க வந்து தொண்டர்கள் யாரை விரும்புறவங்களோ அவங்களும் செலக்ட் பண்ணுமே அப்படி இல்லையே ஆனால் இவர்களை வந்து ஓபிஎஸை பொறுத்தவரையிலும் இந்த சோஷியல் மீடியா ட்விட்டர் எல்லாம் நான் பொலிட்டிக்கல் பீப்புள்ஸில் பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் நல்ல ஆதரவு இருக்குது எல்லா இடத்துலையுமே ஆனால் இபிஎஸ் கையில் இருக்கிறது எல்லாமே மிகப்பெரிய செல்வந்தர்களும் தன்னை எப்படியாவது இவங்களே சட்டத்தை போடுறாங்க என்னங்க இவங்களே ஒரு அதாவது மக்களையே சந்திக்காமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் ஜெயலலிதா மேர் இறந்த பிறகு சசிகலா மேல் அடலம் காணப்பட்ட இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு சசிகலா மேரே யாரும் தெரியும் அப்படி பார்த்தால் இன்னைக்கு ஆன்மீக பயணமாக கடந்த ஒரு வருடமாக ஒன்றரை வருடம் கடந்த பல வருடமாக ஆன்மீக பயணம் செய்த ஜெயலலி ச வி கே சசிகலா மேரவர்கள் நேற்றிலிருந்து அரசியல் பயணம் மேற்கொண்டார்கள் அப்படி என்றால் இவர்களுடைய ஒவ்வொரு அக்குவேற ஆணிவர ஒவ்வொருத்தர் ரகசியங்களும் வி கே சசிகலா மேரிடம் கையில் உள்ளது அவர்கள் நினைத்தால் இவர்களை அத்தனை பேரும் ஒவ்வொருத்துடைய புச்சந்தில் விட்டு உமில்லாமல் அவ்வளோ மோசமான ஒரு கேரக்டரான சிந்தனையாளர்கள் இவர்கள் இப்படின்னு சொல்கிறார்கள் யாருடைய ஓன கம்பெனிக்கு யார் ஓனருங்க ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஜெயலலிதா அம்மையார் என்றால் அடுத்தபடியாக வி கே சசிகலா இந்த நிறுவனத்துக்கு தலைவராக வகையாக வர வேண்டும் அவர்தான் மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களும் தொண்டலும் தொண்டர்களும் விரும்புகிறார்கள் நீங்கள் சசிகலா அம்மாவை கிட்டே சார்த்தால் நமக்கு சம்பாதிக்க முடியாது என்பதற்காக கடந்த நாலரை ஆண்டு மாதம் தமிழகத்தில் என்ன செய்தீர்கள் மாவட்ட கலெக்டரில் கலெக்டர் வரைக்கும் பணம் கொடுத்தா ட்ரான்ஸ்ஃபரே போட்டாங்க நீங்கள் கொங்குமண்டல் நாலு ஆண்டுகளுக்கு உள்ள தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தை நீங்கள் பார்த்தீங்களா முழுக்க முழுக்க கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் பதவி உயர்வு டெண்டர் ஒப்பந்தங்கள் எல்லாமே அங்கே தான் கொடுத்தாங்களே தவிர்த்து தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பேர் அதை வாழ்ந்துக்கிட்டாங்க சொல்லுங்கள் நேற்றுக்கு திருச்சியில் திருச்சியில் ஒரு மாவட்ட சிலர் ஏடிஎம்கள் மீட்டிங் போடுறாரு முன்னாள் எம்பி பி பா குமார் அவர்கள் அவருடைய தலைமுறை சொல்கிறாரு முக்குலத்தோர்கள் பத்தொன்பது பேர் மாவட்டச்சில் இருக்கிறாங்க அதிமுகவில் ஆனால் ரெண்டு பேரை தவிர்த்து பதினேழு பேர் எங்களிடம்தான் உள்ளார்கள் அண்ணன் இபிஎஸ் அண்ணன் தான் உள்ளார்கள் ஆகவே இபிஎஸ் அமை 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 அமைப்பு தான் உண்மையான ஒரு அமைப்பு என்று சொல்கிறார் எதுக்கு இது தேவை இல்லாமல் அதாவது இதுக்கு அரசியலுக்கு வந்து ஜாதி மூலம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது வந்து அப்போ இல்லை என்ன அர்த்தம் வந்து அப்படின்னா தென் மாவட்டம் எப்படி வேணாலும் போயிட்டோம் நமக்கு தேவை கொங்குமணத்தில் வந்து லாபி செய்ய வேண்டும் ஒரே சிந்தனை இவர்களுக்குள் என்ன மடியில் கனம் உள்ளது என்றால் எப்படியாவது இந்த ரெண்டு வருஷம் ஒரு ட்ரெண்டிங் உருவாக்கி பிரச்சனை உருவாக்கி ஒரு அமைப்பு உள்கட்டமைப்பை உருவாக்கினோமானால் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் மிகப்பெரிய ஒரு இதாகி அந்த அம்பு அந்த ஈபிஎஸ் கூட இருக்கிற ஒவ்வொரு பேரும் முன்னால் அமைச்சரில் பாருங்கள் அத்தனை பேரும் ஊழல் வழக்கில் சிக்கினவர்கள் யாரும் ஹரிச்சந்திரனுடைய பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது யாரும் காந்தியுடைய பக்கத்து வீட்டு கிடையாது வந்து அண்ணன் சொல் மாதிரி அரிஸ்டாட்டிலும் கிடையாது ஃப்ளோட்டோடைய அடக்கா பையனும் கிடையாது எல்லாமே ஊழல்வாதிகள் தான் இவர் அனைவரும் தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு குடையின்கள் ஈபிஎஸ் என்ற ஊழல் பேருடைய முன்னால் அவங்க த தலைமையில் செயல்பட்டிருக்கிறாங்க நிச்சயமாக இது வந்து இந்த ஜூலை நடக்கக்கூடிய பன்னெண்டாம் தேதி பொதுக்குழு நடக்குது வாய்ப்பே கிடையாது